Hello viewers, welcome to MM Logs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்க போகுது. சோ வீடியோக்குள்ள போகலாமா? வாங்க. இந்தியாவையே கிடுகிடுக்க வைத்த மாபெரும் கொள்ளை கூட்டத்தின் இரத்த சரித்திரமான டக்கர் கொள்ளையர்களை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒரே வருடத்தில் பல ஆயிரம் பேர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். அவர்கள் திரும்பி வரவே இல்லை. இந்தியாவின் இயங்கி வந்த ஒரு கொடூரமான கொள்ளை கூட்டத்தின் இயக்கம் அது. பாரசீகத்தில் முஸ்லிம் மதத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட நாடோடி பழங்குடி இனத்தவர்களும் இந்து பழங்குடி இனத்தவர்களும் இணைந்து உருவாக்கிய இந்த தக்கர் கொள்ளையர்களின் குற்ற செயல்பாடு. தக்கர் கொள்ளையர்கள் தங்களை காளிதேவின் பிள்ளைகள் என்றும் சொல்லிக் கொண்டவர்கள் தான் இந்த இரகசிய இயக்கத்தினர். இந்திய வரலாற்றிலேயே தக்கர்கள் பற்றிய முதல் பதிவு 1356 ஆண்டு பெருஷா மன்னரால் ஏற்றப்படுகிறது. மன்னர் ஃபிரோசா டெல்லி சுல்தானாக ஆண்டபோது 1000 தக்கர்கள் கைது செய்யப்படுகின்றனர். மரண தண்டனையும் விதிக்கப்படுகிறது. அதில் கையொப்பம் விட மன்னர் மறுத்துவிடுகிறார். இவர்கள் எல்லோரையும் நாடு கடத்த மன்னர் ஆணையிடுகிறார். பெரும் படுகளில் ஏற்றிச் சென்று வங்காள எல்லையில் உள்ள லக்னாட் என்ற பகுதியில் இறக்கி விடுகிறார்கள். பிற்காலத்தில் வங்கம் தக்கர்களின் சொர்க்க பூமியாக மாறுகிறதற்கான காரணம் இதுவாக கூட இருக்கலாம். இரண்டாவதாக வரலாற்று பதிவு பேரரசர் அக்பர் காலத்திலும் மூன்றாவதாக ஷாஜகான் காலத்திலும் ஏற்றப்படுகிறது. 17-18 நூற்றாண்டுகளில் இந்தியாவின் முக்கால்வாசி பகுதியை சீரழித்தவர்களும் இவர்கள்தான். இவர்களுக்கு பல பேர்கள் உண்டு. அவைகள் பதக்குகள், கோண்டுகள், தாதுரா கொலைக்காரர்கள், பான்சிகர்கள் என்றும் கர்ச்சிப் கொலைகாரர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். மத்திய இந்தியாவின் உள்ள வணிக வழித்தடங்களையும் பக்தர்களின் பயண வழிகளையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததோடு ஆயிரக்கணக்கானவர்களை கொன்று ஒழித்தனர். கொல்லப்பட்டவர்களின் உடைமைகளை மட்டுமல்ல அவர்களை பற்றிய சிறிய தடயத்தை கூட இவர்கள் விட்டு செல்லவில்லை. விடுமுறைக்காக வீடு திரும்பிக் கொண்டிருந்த சிப்பாய்கள் கூட இவர்களிடம் தப்பவில்லை. தக்கர்கள் அவர்களுக்கென்று தனியாக ஒரு மொழியை உருவாக்கி பேச மட்டுமே அதை பயன்படுத்தினார்கள். அம்மொழிக்கு ராமாசி என்று பெயர். தக்கர்களின் சைகையானது முஸ்லிம் என்றால் அலிபாய் சலாம் என்றும் இந்து அலிபாய் ராம் ராம் என்று இப்படி கூறிவிட்டு மிக லேசாக பொய்யிருமல் செய்தால் அவன் ஒரு தக்கி என்று அறிந்து கொள்ளலாம். ஒருமுறை பாத்திமா உலகை அழிக்க புறப்பட்ட மிக கொடூரமான அரக்கனான ருக்த் பீஜானா என்று அரக்கனுடன் போர் புரிந்தார். கடல் நீர் அவன் முழங்கால் அளவே இருந்தது. அவனை வெட்டி கொள்ள அவனது இரத்த துளிகளில் இருந்து பல அரக்கர்கள் தோன்றினார்கள். இதனால் சுருக்கு கயிறு பயன்படுத்தினார். இதுவே தக்கர்களின் தொழிலாகவும் ஆயுதமாகவும் பின்பு மாறிற்று. பைராம் என்பவன் தக்கிகளிலேயே முதன்மையானவராக திகழ்கிறான். இவன் 931 தொடர் கொலைகளையும் செய்திருக்கிறான். தக்கர்கள் கொல்லும் முறையானது தங்களிடம் எவ்வித பெரிய ஆயுதமும் வைத்திருக்க மாட்டார்கள். தோலினால் செய்த சன்னமான முறுக்கு கயிறு ஒன்றை மட்டும் வைத்திருப்பார்கள். இடுப்பில் ஒரு சிறு குத்துவால் மட்டுமே இருக்கும். தங்கள் பகைவர்கள் குதிரை மீதோ நடந்தோ ஓடியோ வந்தால் தங்களிடம் உள்ள அந்த முறுக்கு தோல் கயிறை வெகு வேகமாக அவர்கள் கழுத்தில் வீசுவார்கள். முனையில் ஒரு கனமான பொருளுடன் இருக்கும் அந்த சுருக்கு கயிறு சரியான கோணத்தில் கழுத்தை சுற்றி கொள்ளும். இவர்கள் சுண்டி இழுக்கும் வேகத்தில் அடுத்த நொடி பகைவர் பிணமாகி விழுவார்கள். ஒருவர் படுவேகமாக குதிரையில் வந்தாலும் இதே முறையில் வீழ்த்தி விடுவார்கள். இவர்கள் கொல்லும் நேரமானது 30 வினாடி முதல் 60 வினாடி மட்டுமே ஆகும். மராட்டிய மன்னர்களான ஹோல்கர், சிந்தியா, போன்ஸ்லே, பேஸ்வா மன்னர்கள் என்ற பெயரில் பிண்டாரிகளின் கூட்டாளியாக இருந்துள்ளனர். தங்களுடைய எல்லையை விரிவாக்க இவர்களை போர்களிலும் பயன்படுத்தி இருக்கிறார்கள். தக்கர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருந்த நிலையில் தக்கர்களின் யமனாக உருவெடுத்தவர்தான் வில்லியம் ஹென்றி ஸ்லீமன். ஆனால் பிரத்யேகமாக தக்கர்கள் மீது கவனம் செலுத்தி தாக்குதல் தொடுக்கப்பட்டது வில்லியம் ஸ்லீமன் வருகைக்கு பிறகுதான். முதலில் அவர் தக்கர்களின் இரகசிய மொழியை கற்றறிந்து ராமசேனா என்னும் புத்தகத்தில் அதை பதிவு செய்தார். தக்கர் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட போர் வீரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இந்த புத்தகம் பெரிதும் உபயோகமாக இருந்தது. இதன் தொடர்ச்சியாக 3689 தக்கிகள் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் 466 பேர் தூக்கிலிடப்பட்டனர். 1504 பேர் அந்தமானுக்கு நாடு கடத்தப்பட்டனர். புதைக்கப்பட்டிருந்த ஏராளமான விலையுயர்ந்த பொருள்களையும் கொல்லப்பட்டவர்களின் சடலங்களையும் முதல் முயற்சியிலே ஸ்ரீமன் கண்டுபிடித்தார். குவாலியர், அவுத் போன்ற பகுதிகளில் ரெசிடென்ட்டாக மாறிய பிறகும் தன்னுடைய தேடுதலை ஸ்ரீமன் தொடர்ந்து கொண்டுதான் இருந்தார். டெல்லியிலும் மத்திய இந்தியாவிலும் பயணம் செய்த அனைவரையும் கொன்றொழித்த தக்கர்களை தன்னுடைய 50 ஆண்டுகால உழைப்பின் பலனாக முற்றிலுமாக அழித்தொழித்தார் ஸ்ரீமன்.
ஸ்ரீமனின் பங்களிப்பை மதித்த மக்கள் அவரின் நினைவாக ஒரு கோயிலை எழுப்பினார்கள். ஒரு நகருக்கும் ரயில் நிலையத்துக்கும் ஸ்ரீமனாபாத் என்றும் பெயரிட்டனர். அந்நிய நாட்டைச் சேர்ந்த ஒரு ஆட்சியாளருக்கு இத்தகைய அங்கீகாரம் வழங்கப்படுவது உண்மையிலேயே அபூர்வமானதுதான். சுமார் 800 ஆண்டு பழமையான ஒரு மாபெரும் ரகசிய இயக்கத்தை ஒலிக்க வெறும் 18 ஆங்கில அதிகாரிகளையும் போலீஸ் சூப்பரிண்டென்ட்களாகவும் பிரிட்டிஷ் ஏஜென்ட் என்ற பெயரில் 40-50 ஆண்டுகளில் அழித்துவிட்டனர் என்பது நம்மளால் நம்பவே முடியவில்லை. 13 நூற்றாண்டுக்கு முன்னரே எல்லோரா குகை கோயில்களில் தக்கர்களுடைய அடையாள சிற்பங்களாக இருப்பது இன்று வரையிலும் மர்மமாகவே உள்ளது. எங்களுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.